ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி பேசுகிறேன் ஆக்சுவலாக எனக்கு என்ன பார்க்குறோம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் மோட்டார்ஸ் பார்த்து தான் ஆக்சுவலாக வந்து ஃபோர் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஸோ அதோட இம்பாக்ட் வந்து எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம் எங்கள் பார்த்தாலும் ஆக்சுவலாக ஃபோர் மோட்டார்ஸ் பார்த்து நியூஸ் சொல்லியிருக்கு இப்போ ஃபோர் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க இது பண்ணுறாங்க அவங்களோட வளர்த்தார் என்ன ஆகும் அவங்களோட இது ஆகும் அப்படின்ற மாதிரி கண்டியூஸாக ஸோ மேபி இது வந்து என்ன இம்பேக்ட் பண்ணணும் நம்மளோட நெக்ஸ்ட் ஆட்டோக்கல் செக்டர் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் பண்ணோம் என்ன இம்பாக்ட் பண்ணணும் என்ன நியூஸ் இருக்கிறது எக்ஸாக்டாக பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க டேரக்டாக வீடியோ போலாம் ஆக்சுவலாக ஃபோர் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுனால வந்து யார் எல்லாம் பெனிஃபிட் அப்படின்றது பார்க்கலாம் ப்ளஸ் மொத்தம் செட்டில் என்ன பெனிஃபிட் என்ன லாஸஸ் இருக்குது அப்படின்றத டெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக ஃபோர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்குள்ள வரும்போது ஒரு ஜாயின் பண்ண கம்பெனியாக வந்துச்சு எதுனா நம்ம மகேந்திரா கூட ஒரு டைப் போட்டு இப்போ மகேந்திரா கூட இன்னொரு டைப் ஒன்று போட்டு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜாயின் பண்ணி ஒரு வீக்கில் விடலான் பட் ஆனால் சடனாக அந்த மாதிரி முடிவு எடுத்துக்காங்க ஏன்னா இதுக்கு மெயினாக ரீசன் என்னென்னு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் பிளான் போட்டால் தான் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து குஜராத் பிளான் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் பிளான்ட்டாக போட்டாங்க ஆட்டோமெட்டிக்காக பிளான் போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப 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 ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்க நூறு காரம் வந்ததில் தயாரிக்கணும் அப்படின்னா இதுக்காக தயாரிக்க முடிஞ்சுது ஸோ அது ஒரு மேஜர் இது ப்ளஸ் கோவிட் நைட்னால் நிறைய இஷ்யூ வந்துச்சு ஸோ அதனால் சேல்ஸ் வந்து பிரச்சார ட்ராப் ஆச்சு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான்ட்டில் அந்தளவுக்கு பிரசார் வந்து நியூஸ் வந்துச்சு ஸோ மாதிரி மொத்த இம்பாக்ட் வந்து சேர்த்து படிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடி சவலெட் வந்து சவ்லெட் செங்கல்போடு வந்து நம்மளோட இந்தியா விட்டு வெளியே போனாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி அது என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யா ஆக்சுவலாக ஜென்ரல் மோட்டர்ஸும் வந்து போச்சு நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி ஃபோர் இன்ஜினோட இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆச்சு ஆக்சுவலாக வந்து ஃபோர்லேருந்து ஃபைவ் சிக்ஸ் சேஞ்ச் ஆச்சு சிக்ஸ் சேஞ்ச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோ காஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றும் இன்ஜினோட இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து லோ காஸ்ட்டு படி பண்ண முடியாது அப்படி படி பண்ண முடியல ஹை காஸ்டிங்லாம் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் கேட்காம சொல்ல சொல்லிவிட்டு ஃபோர் மோட்டர்ஸ் வந்து சேல்ஸ் அதிகமாக கண்டிப்பாக லாஸ்ட் தவிர மாதிரி சொல்லிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெயினாக வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு சுண்டாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கருதிக்குதான் பட் ஆனால் இப்போ மருதி பிக்கப் பார்க்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து குண்டாய் இதாக வந்து பீட் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவோட சில நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் டோட்டலாக இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளியராக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இது பாருங்க மருத்துவ இந்தியா ஹுண்டாய் மோட்டார் லாஸ்ட் லாஸ் நியூ மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க இது பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபோர் ஜென்ட் மோட்டார் ஃபெயில் ரெண்டுமே வந்து இந்தியா விட்டு போகிற காரணம் வந்து வந்து ஃபெயில் ஆனால் தான் இதான நான் அப்படின்றதுனால அது இல்லாமல் இந்த பக்கம் ஜாயின் வென்சர் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபோர் ஓப்பினிங் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் இரு வருஷம் ஆல்மோஸ்ட் இருக்காங்க கம்பெனி ஃபிஃப்டி டி ஃபிஃப்டி பெர் ஜாயின் வென்சில் வந்து மகிலோ கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணி கண்டினியூ பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோடோட மாடல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இண்டியா மாடல் ஃபீகோ ஃபியூசன் ஆஸ் பேர் எக்கோஸ்போட் என்ன ஸ்டைல் இது மாதிரி இந்த மாதிரி நிறையா காட்டாங்க டோட்டல் வந்து வைக்கலாம் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பருவ பத்தொன்போது க்ரோத் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டோட்டலாக மார்க்கெட்டில் இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு காசாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்து வருஷம் இருந்துச்சு ரெண்டு புள்ளி எட்டு தான் இருந்தாருந்துச்சி எல்லாம் ஒன் பிள்ளை ஒன்று புள்ளி ரெண்டு வந்து ரெண்டு புள்ளிட்டதாக மாதிரி ஓகேங்களா பெருசாக வந்து பெருசாக அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வந்து அறுபத்தர் வீக்கிலேருந்து நாற்பத்தாயிரம் வீகல கம்மியாக ஆல்மோஸ்ட்லாம் வந்து நேரம் ஆனால் இதே நம்ம மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறது யா கம்பர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க யா அதே மாதிரி ஃபோர் ஷேர் பிரைஸ் ஆ யா இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுசிக்கு மாத சுசிக்கு இண்டியாவின் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டு புள்ளி நாலு பசன்ட் இந்த மார்க்கெட்டு வெஹிகிள்ஸ் வந்து இருபது ஒரு பசன்ட்டாக மாறிச்சு அதுக்கப்புறம் குண்டாய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து இருபது பர்செண்டாக வந்து ரொம்ப ஆக்குமே பண்ணிவிட்டாங்க உள்ள இந்த மாதிரி ஆக்மே பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது உண்டாய் மாரதியும் வந்து ரொம்ப ஆக்மே பண்ணிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் ஜடியாக ஆரம்பிச்சு இப்போ ஜென்ரல் மோட்டார்ஸ் அது இன்னொரு ரெண்டு மணி கியா மோட்டார்ஸ் அப்புறம் இதெல்லாம் உள்ளே வந்து காம்படி ரொம்ப ஹையர் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோடு காலத்தை தவிர்த்து மற்ற எல்லாருக்காருக்கும் மக்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி போக ஆரம்பிச்சாலும் வந்து வந்துச்சுன்னா ஃபோட் மோட்டர் பயங்கரமாக லாஸ் ஆச்சு ஆனால் இதில் வந்து மேஜராக மாத சுசிக்கு இல்லை இதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாபம் தான் பட் ஆனால் ஆட்டமொபைல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோமொபைல் செக்டரும் காலி பண்ணி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது நம்ம எக்கனாமி வந்து வீக்னஸ் காட்டுது ஏன்னா ஒரு எக்கனமி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற செக்ட் எல்லாமே ஸ்ட்ராங்காக வரும் ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே வீக் ஆச்சு அப்படின்னா மற்ற செகர் எல்லாமே பயங்கரம் வீக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எனாமிகளோட வீக்னஸ் காட்டுன்னா அது போகிறது காரணம் இன்னும் வந்து இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபோர் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸ் கிட்ட டோட்டல் லாஸ் இதாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனால் ஃபோர் தௌசண்ட் கிடையாது ரியலாக பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைன்ட்ரெட்டி அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணணும் இந்த நியூஸ் சப்ஸ்கிரைபர் அண்ட் வீக்னஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோவை போய் பாருங்க ஓகேங்களா வாங்க போலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் பதினாயிரத்தி ஐநூறு எம்ப்ளாய்ஸ் வந்து நம்ம மீன் பார்த்து அது எப்படி இருந்தது நான் ஸ்வீட் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர் எம்ப்ளாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டைரக்டாக அவங்களோட கம்பெனி சாஃபி வந்து ஃபோர் தௌசண்ட் பேரு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்டரெக்ட் ஃபோட் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி மற்ற எதுல இருப்பாங்களா சின்ன சின்ன இதெல்லாம் ஆஃபீஸ் பாய் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் லேபர் இருப்பாங்க அவங்களே டென் தௌசண்ட் பேரு கிட்ட இருக்காங்க அவங்களும் வந்து ஜாப் லா லூஸ் பண்ணி வில அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க தெரியுமா மூணு தான் ஆக்சுவலாக எண்பது வந்து நூறு கம்பெனிக்கு மேலே ஃபோர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க அவங்க வந்து ஜஸ்ட் அசம்பிள் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த சப்ளைஸ்லாம் பண்ணலாம் டோர்ஸ் அப்புறம் ஒயர்ஸ் ஹார்னஸ் இதெல்லாம் எல்லாமே இவங்க எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலேயும் வந்து பட்ஷன் கம்மியாகும் ஏன்னா வந்து ஃபோர் ஆனால் அவங்களுக்கு பண்ணுற ப்ரொடக்ஷன்லாம் கம்மியாகும் ப்ரொடக்ஷன் போது மேன் பவர் வந்து அவங்களுக்கு கம்பெனிலேருந்து அவங்க கம்பெனிக்காக பண்ணுற மேன் பவர் இருப்பாங்க அவங்களா வந்து என்ன சொல்கிறது ரெடிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்போ ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட பத்து பத்து பேர் ரெடி பண்ண கூட ஆயிரம் லேபர்ஸ் பேர் அந்த ரெண்டஸ் கம்பெனிலேருந்து முடிஞ்சிச்சு டோட்டல் மினிமம் வந்து ஆயிரம் பேரு கண்டிப்பாக அனுப்பிவிடுவாங்க ஓகேவா ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கம்பெனி பஸ் கான்டாக்ட்டில் ஓடுது ஆக்சுவலாக கான்டாக்டில் தான் ஓடும் எப்போ கம்பெனி ஆளுங்களை கூட்டு வருது ஒரு ஐம்பஸ் கிட்டே கன்ஃபார்ம் இருக்கானே தெரிஞ்சுக்கிட்டாமல் ஸோ ஐம்பது கம்பெனி பஸ் வந்து ஐம்பது பேர் ட்ரைவர் இருப்பாங்க அது மட்டும் தான் ஓட்டுறப்பாங்க வேறு எந்த ரூட் வேறு எந்த கம்பெனி ஓட்டு மாட்டாங்க செய்வாங்க ஏன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும் ஐம்பது பேரோட வேலை வாய்ப்பு போயிடுச்சு ஏன்னா பஸ் ஃபோர் போடலாம் அப்படின்னா அவங்களோட வேலை வாய்ப்பும் போய்ட்டு ஓகேங்களா அதில் வந்து அப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி ஓகேங்களா ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனியில் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குதுங்களா சார் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸில் அவங்க கம்பெனியிலேருந்து ஃபோட் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு வெஹிக்கலில் ஸ்பேப்ட்ஸ்லாம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறாங்களா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது அம் ஐம்பது பஸ் என்ன சொல்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் நூறு எம்ப்ளாய்ஸாக இருந்து போவாங்க நூறு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெஹிகல்ஸ் இல்லை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ ஃபோர்க்கு எந்த ஒரு சப்பிலையும் போகல அப்படின்னா அங்கே அங்கே போகிறதுக்கான ட்ரான்ஸ்போர்ட் வெகிள் இருக்கா வைக்கல் தேவை இல்லை டிரைவர் தேவை அது தேவை ஸோ அந்த சார் அதில் நூறு பேருக்கிட்ட எம்ப்ளாயிஸ் ஆட்டா வாங்க வெளியே அமைப்படுவாங்க ப்ளஸ் எம்எஸ்இ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இக்கடலாம் இல்லை பார்த்ததெல்லாம் வர இடத்துல ஈக்கடத்தங்க அதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது சின்ன சின்ன வேலை வந்து பண்ணி தராங்க ஃபோர்க்கு டேரக்டாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வெண்டஸ் டயர் ஒன்று டயர் டூ இப்பேஸ் தான் ஓகேங்களா ஆனால் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐந்து பேர் டேரக்டாக சப்ளை பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு என்ன தெரிஞ்சு ஒரு முப்பது ஐம்பது பேர் வேலை செய்வாங்க இப்போ டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு பேர்லேருந்து ஆயிரத்து ஐநூறு பேர் டோட்டலாக ஜாப் லாஸ் ஆவாங்க ஏன்னா அவங்க 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 மட்டும் தான் பண்ணுவாங்க அவங்களே மட்டு போகிறனால இப்போ இவங்களும் உங்களோடய இண்டஸ்ட்ரி நூறு முறை ஆகிடும் அதனால் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்து நூறு பேர் டோட்டல் லாஸ் ஆகும் ரா மெட்டீரியல் ஃபோர் வந்து இந்த ஸ்டீல் வயரிங் ஹார்னஸ் பிளாஸ்டிக்ஸு கிளாஸஸ் இதுக்கு எல்லாமே போட்டாங்க பார்த்தீங்களா இதுக்கான ரா மெட்டீரியல் சொல்கிறேன் நான் ரா மெட்டீரியல் வேறு ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றது வேறு ஸ்பார் பேர்ட்ஸ் ரா மெட்டீரியல் ஸோ இவங்க வந்து இங்கே வந்து போகிறதுனால வந்து அவங்க ராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மி ஆகிடும் ஏன்னா அவங்க வந்து ஒரு வெண்டர் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணி திருப்பி ஃபோர்ட் அனுப்புவாங்க இப்போ ரா மெட்டீரியல் அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா வெண்டாஸ்லாம் வாங்க மாட்டாங்க ராமீட்டல் கம்பெனி வாங்க ஸோ கம்பெனி அதுலேயும் ரா மெட்டீரியல் கம்பெனியிலாம் தாங்களா அதில் ஒரு இரநூறு கம்பெனி கிட்ட கிட்டத்தட்ட இருக்கும் அந்த ராமீடியல் தருது அதில் ஈச் ஒரு கம்பெனி ஒரு ரெண்டு பேர் வேலை விட்டு இந்த ரீசன்காக அனுப்பி அனுப்பி பார்த்துட்டு இருக்குது அதில் ஒரு நானூறு பேர் வந்து டோட்டலாக வந்து லாஸ் ஆவாங்க ஃபோர்ட் சர்வீஸ் சென்டர் அதுக்கப்புறம் ஃபோர்டு ஷோரூம் இதெல்லாம் வந்து பயங்க அஃபெக்ட் ஆகும் எனக்கு இப்போது எஃபெக்ட் ஆகுது பட் ஆனால் ஒன் டூ இயர்ல பயமாக அஃபெக்ட் ஆகும் அதுலையும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் நான் காட்டும் பாருங்கள் ஃபோர்ட் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பாருங்க முன்னூத்தி ஒன்னு ஃபோர் ஷோ ரூம் இருக்குது இரநூத்தூர் சிட்டியில் ஃபோர்ட் கவர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டலாக ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஒரு முன்னூற்றி பதினாறு ஆல்மோஸ்ட் நாலு மூணு ஏழு எூறு இது எழுநூறுண்ட்ஸ் இருக்கு டோட்டலாக கணக்கு பண்ணா அந்த எழுநூறு சென்டர்ல இருக்க டோட்டலாக இருக்க எல்லாரும் எம்ப்ளாயோட வேலை வைப்பாங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டோட்டலாகவே பட் ஆனால் என்ன பார்த்துக்கோ இப்போதைக்கு இப்போ கரெண்ட் சுடிகேஷன் அஞ்சு எம்ளா இந்த நியூஸ்னால கண்டிப்பாக இப்போ வந்து ரீசீன் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கும் ஆனால் டோட்டலாக வந்து அந்த டோட்டல் செக்ட்டு ஆடி வாங்க பாசுபடி சும்பாய் யாரா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு ஆனால் இப்ப அஞ்சு பேருனாலும் இதுலையும் கிட்டத்தட்ட அஞ்சு எப்ளை போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ சென்டர்ல கிட்டத்தட்ட ஏழு சென்டர் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது பேர் கிட்ட வேலை போகும் டோட்டலாக இது எல்லாமே கணக்கு பண்ணி சொன்னதுன்னு கிட்டத்தட்ட பதினேழு ஆயிரத்தி ஐநூறு பேர் நம்ம ஓரளவுக்கு இருந்து போறதுலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் மினிமம் ஜாப் லாஸ் ஆகிறாங்க ஆனால் டோட்டல் இருபதாயிரம் பேருக்கு ஜாப் லாஸ் ஆகுது பாசிலி ரொம்ப அதிகமாக இருக்கு இதனால எக்கனாமிய வந்து அளவு டவுன் ஆகுது பாசிபிட்டி இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக ரான ஒரு கம்பெனி வந்து மூட்டு போறேன் அப்படின்னா புன்வெஸ்ட்மென்ட் இந்தியா பாசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் புது இன்வெஸ்ட்மென்ட்டும் இந்தியாவுக்குள்ள வார்த்தை பாசிபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டாலர்ஸோட வரத்து வந்து ரொம்ப கம்மியாகும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா வந்து ஒரு கண்ட்ரில இருந்து கொஞ்சமாக வெளியே போகிறது பாசிலிட்டி இருக்கு இருக்கு ஏன்னா ஆட்டோவன் செக்டர் தான் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹை பர்ஃபாமஸ் பண்ணுற செக்டர் ஆட்டோமோன் செக்டர் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இல்லாமல் இப்போ யாரும் இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கார் பைக் ஏதாவது ஒன்று சம்திங் வாங்க மாட்டாங்க அவங்களே வாங்கல சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகல எக்ஸாம் வீக்னஸ் என்ன கட்டது ஸோ அதனால நம்ம ஷேர் மார்க்கெட்லேருந்து சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் இப்போ கிடையாது ஃபியூச்சர்ல ஏன்னா இது மாதிரி ஒவ்வொன்றா அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அதிகமாக காரோட பிரைஸ்லாம் யாராவது இது நீங்கள் நீங்க எங்கார்தான் வாங்க சொல்லி மாரதியம் ஃபண்டாய லக்கியா வந்து நிசாமி வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா காரோட பிரஸ் எங்க காம்பீட்டர் கம்மியாக கம்மியாக அவங்களோட பைஸ் அவங்க 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 சொல்லுறதா ரேட்டு ஸோ வாங்கி தான் ஆகணும் காம்பீட்டர் அதிகமாக தான் பிரைஸ் வந்து யார் சீப்பாக யாரும் சீப்பாங்க காம்பீட்டன் நடக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சீப்பான பிரைஸ் கிடைக்கும் இப்போ பிரைஸ் எல்லாம் இன்ரீஸ் ஆகுது பாசிலிட்டி இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ரெண்டஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ரெடிஸ் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் ரெடிஸ் பண்ணால் அவங்க வந்து அதுக்கான காசியல் காசு அதிகமாக ப்ராடக்டோட ஸோ அவங்க ப்ராடக்ட்டோட அவங்க 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 வெஹிக்கலாம் காசு இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கான காசமாக காசு அதிகமாக தர கம்மியாக இருக்கும் பாசிலிட்டிஸ் இல்லை ஆனால் அதனால மார்க்சி ஏதாவது பாசிலிட்டி பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா போடோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயும் கீ வந்து ஃபுல்லாக ஆக்குபே பண்ணுறது தான் பாசிட்டிவாக இருக்குது நிஜம் மாதிரி வந்து அளவுக்கு ஆக்குபேட் பண்ணாது மாதிரியில் இருக்க ஒரே காரம் தான் வெயிட் ஆக்கார் மருதி ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் டிசைன் இது மட்டும் தான் வந்து அந்த அளவுக்கு வீட்டில் போது டாட்டா வந்து அந்த அளவுக்கு கேபிள் பண்ணுவான்னு சொல்ல முடியாது ஃபோட ஏன்னா ஃபோடோட குவாலிட்டி வேறு டாட்டோட குவாலிட்டி வர மாதிரி குவாலிட்டி வர ஸோ உண்டாயும் கியா இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆக்வே பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கில் நமக்கு பெருசாக இம்பாக்ட் இல்லை ஆனால் மருத்துவ இம்பாக்ட் ஆகுது பாசிட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃபோன் யூஸ் பற்றி ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் வீடியோ வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு நல்ல வீடியோ தேங்க் தேங்க்யூ